வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் பிரியதர்ஷினி. தலைப்புச் செய்திகள். சர்வதேச தரத்திற்கு இணையாக சாலை வசதி மற்றும் விமான போக்குவரத்து கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தன்கர் கூறியுள்ளார். இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையே இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தம் தாஷ்கண்டில் இன்று கையெழுத்தானது. இந்தியாவின் ஜவுளி தொழில் வர்த்தகம் அடுத்த 6 ஆண்டுகளில் 29 லட்சம் கோடி ரூபாய் அளவை எட்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். கேரளாவில் மேலும் ஒருவருக்கு குரங்காமை நோய் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச தரத்திற்கு இணையாக சாலை வசதி மற்றும் விமான போக்குவரத்து கட்டமைப்பு வசதிகள் நாடு முழுவதும் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தன்கர் கூறியுள்ளார். சர்வதேச சுற்றுலா தினத்தையொட்டி புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தற்போதைய சூழலில் சுற்றுலாத்துறையின் தேவை அதிகரித்திருப்பதாகவும் மக்களிடையே பிணைப்பை ஏற்படுத்துவதில் சுற்றுலா முக்கிய பங்கு வகிப்பதாகவும் கூறினார். உலகின் எந்தவொரு பகுதியிலும் போர் ஏற்படும் பட்சத்தில் விநியோக சங்கிலியை அது பெரிய அளவில் பாதிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த ஆண்டுக்கான சுற்றுலா தினத்தின் கருப்பொருளான சுற்றுலா மற்றும் அமைதி என்பது மிகவும் பொருத்தமானதாக அமைந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். கலாச்சார பரிமாற்றம், சமுதாய முன்னேற்றம், உலகளாவிய பொருளாதார வளர்ச்சியில் சுற்றுலாத்துறையின் பங்கு குறிப்பிடத்தக்கதாக அமையும் என்றும் திரு ஜக்தீப் தன்கர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், பல்வேறு நாடுகளுக்கும் கலாச்சாரங்களுக்கும் இடையே பரஸ்பர புரிந்துணர்வை ஏற்படுத்துவதில் சுற்றுலாத்துறைக்கு முக்கிய பங்கு உள்ளதாக கூறினார். இந்தியா 6G தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துவதில் உலகிற்கே முன்னோடியாக திகழும் என்று மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். சென்னை IIT-யில் இன்று மாணவர்களிடையே உரையாற்றிய அவர், 5G தொழில்நுட்ப சேவை நகர்ப்புறங்களில் 95% வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் தற்போது 117 கோடி கைபேசி இணைப்புகள் செயல்பாட்டில் உள்ளதாகவும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு 25 கோடியாக இருந்த இணையதள இணைப்புகளின் எண்ணிக்கை தற்போது 97 கோடியாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக சிஸ்கோ நிறுவனத்தின் அதிநவீன உற்பத்தி நிலையத்தை சென்னையில் தொடங்கி வைத்து பேசிய அவர், தொலைத்தொடர்பு துறையின் உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையே இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தம் தாஷ்கண்டில் இன்று கையெழுத்தானது. உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், அந்நாட்டு துணை பிரதமர் திரு கோட்ஜேவ் ஜம்ஷீட் ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இந்தியாவில் உஸ்பெகிஸ்தான் முதலீட்டாளர்களுக்கும் அந்த நாட்டில் இந்திய முதலீட்டாளர்களுக்கும் பரஸ்பரம் பாதுகாப்பு அளிப்பதற்கு இந்த ஒப்பந்தம் வகை செய்கிறது. சர்வதேச அளவிலான நடைமுறைகளை பின்பற்றுவதற்கும் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒப்பந்தம் வழிவகுக்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியாவின் ஜவுளி தொழில் வர்த்தகம் அடுத்த 6 ஆண்டுகளில் 29 லட்சம் கோடி ரூபாய் அளவை எட்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று தமது அமைச்சகத்தின் 100 நாள் சாதனை குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் 6 கோடி பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று கூறினார். குஜராத்தில் தொடங்கப்பட்ட பட்டு வளர்ப்பு ஊக்குவிப்பு திட்டம் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படுவதன் மூலம் விவசாயிகளுக்கு பலனளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். ஜவுளித்துறையில் அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்ப்பதற்கு பாரத் டெக்ஸ் மாநாடு மற்றும் கண்காட்சி உதவும் என்றும் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். நியூயார்க் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஐநா பொதுச்செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸை சந்தித்து பேச்சு நடத்தினார். இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜெய்சங்கர், மேற்காசியா மற்றும் உக்ரைனில் நடைபெற்று வரும் போர் மற்றும் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள், எதிர்கால ஒப்பந்தம் உள்ளிட்டவை குறித்து தாம் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். பன்முக நடவடிக்கை மூலமாக உலகளாவிய கொள்கையை இறுதி செய்வதில் இந்தியாவின் உறுதியான செயல்பாடுகளை திரு ஆண்டனியோ குட்ரஸிடம் தாம் எடுத்து கூறியதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், உலக அளவிலான அமைதி மற்றும் பாதுகாப்பு, நீடித்த வளர்ச்சி, டிஜிட்டல் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தியதாகவும் அவர் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். ஐநா பொதுச்சபை கூட்டத்திற்கு இடையே பல்வேறு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களையும் சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தியதாகவும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே,
சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தூய்மையே சேவை இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். கேரளாவில் மேலும் ஒருவருக்கு குரங்கு அம்மை நோய் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டிலிருந்து அண்மையில் கொச்சி திரும்பிய அந்த நபர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் பரிசோதனையில் குரங்கு அம்மை தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே திருவனந்தபுரத்தில் குரங்கு அம்மை தொற்று பாதிப்பை கட்டுப்படுத்துவது குறித்து அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திருமதி வீணா ஜார்ஜ் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தொற்று பாதிப்புக்குள்ளான நபருடன் தொடர்பில் இருந்தவர்கள் குறித்த தகவல்களை திரட்டுவது மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் நடப்பாண்டில் 6.5% முதல் 7% வரை இருக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் மாதத்திற்கான பொருளாதார ஆய்வறிக்கையை நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ளது. நடப்பாண்டின் முதல் காலாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் வேளாண்மை அல்லாத அனைத்து முக்கிய துறைகளும் 5% மேற்பட்ட வளர்ச்சியை அடைந்திருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் சில்லறை பணவீக்க விகிதம் 3.7% தொடர்ந்து நீடிப்பதாகவும் நிதியமைச்சக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் நாட்டின் அடுத்த பிரதமராக லிபரல் ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஷிகேரு இஷிபா பதவியேற்க உள்ளார். அங்கு நடைபெற்ற கட்சி தலைவருக்கான தேர்தலில் அவர் 215 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவருக்கு அடுத்தபடியாக திருமதி சானே தகாய்ச்சி 194 வாக்குகள் மட்டுமே பெற்றார். ஜப்பான் வரலாற்றில் கடந்த 10 ஆண்டுகளில் லிபரல் ஜனநாயக கட்சியின் தலைவராக எதிர்பாராத வகையில் திரு ஷிகேரு இஷிபா வெற்றி பெற்றுள்ளார். ஜப்பானின் புதிய பிரதமராக அடுத்த மாதம் தொடங்கவுள்ள நாடாளுமன்ற கூட்டத்தில் அவர் பதவியேற்பார். தற்போதைய பிரதமர் திரு ஃபுமியோ கிஷிடாவுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டு புகார்கள் எழுந்ததைத் தொடர்ந்து அவர் பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். இந்தோனேஷியாவின் மேற்கு சுமத்ரா தீவில் தங்கச் சுரங்கம் ஒன்றில் ஏற்பட்ட விபத்தில் 15 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். 25 பேர் காணாமல் போயுள்ளனர். சோலோக் மாகாணத்தில் உள்ள நகரி சுங்கை அபு என்னுமிடத்தில் உள்ள இந்த சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் சிக்கிக் கொண்டிருப்பவர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சுரங்கம் உரிமம் இன்றி செயல்பட்டதாகவும் விபத்து குறித்து விசாரணை நடைபெறுவதாகவும் அவர்கள் மேலும் கூறினர். மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை தைவானின் சு இன் ஹுயி லின் ஜிக் யுன் இணையை 21-12 21-17 என்ற செட் கணக்கில் வென்றது. சவுதி அரேபியாவின் தமாமில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 6 தங்கம் 7 வெள்ளி 14 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் சுஹானா சைனி, ஹன்சினி மாத்தன், சர்தக் ஆர்யா, காவ்யா பட் ஆகியோர் தங்கப்பதக்கங்களை வென்றனர். இரட்டையர் பிரிவுகளில் சர்தக் ஆர்யா, காவ்யா பட் இணையும் ஜெனிஃபர் வர்கீஸ், பாலமுருகன் ராஜசேகர் இணையும் தங்கப்பதக்கம் வென்றது. இந்தியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டம் மழை காரணமாக முன்கூட்டியே முடித்துக் கொள்ளப்பட்டது. கான்பூரில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த பங்களாதேஷ் முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 107 ரன் எடுத்திருந்த நிலையில் மழை குறுக்கிட்டதன் காரணமாக ஆட்டம் தடைப்பட்டது. இதன் பின்னர் போதிய வெளிச்சமின்மை மற்றும் மழை காரணமாக முதல் நாள் ஆட்டம் முடித்துக் கொள்ளப்பட்டது. ஆசிய இளையோர் வில்வித்தை சாம்பியன் போட்டி சீன தைப்பேயில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் 23 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கதே, ரித்விக் சௌத்ரி, பொலிபல்லி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. லாவோஸில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பைக்கான தகுதிச்சுற்று கால்பந்து போட்டியில் ஈரான் 1-0 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச தரத்திற்கு இணையாக சாலை வசதி மற்றும் விமான போக்குவரத்து கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத்தலைவர் திரு ஜக்தீப் தன்கர் கூறியுள்ளார். இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையே இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தம் தாஷ்கண்டில் இன்று கையெழுத்தானது. இந்தியாவின் ஜவுளி தொழில் வர்த்தகம் அடுத்த 6 ஆண்டுகளில் 29 லட்சம் கோடி ரூபாய் அளவை எட்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். கேரளாவில் மேலும் ஒருவருக்கு குரங்கு அம்மை நோய் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.
மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.